வெல்கம் டு அமீரகத்தில் தமிழர்கள். உங்களோட பேர் சொல்லுங்க, அண்ட் எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க, அண்ட் நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து என்னுடைய பேர் முதுவைதேத். நான் வந்து இங்கே துபாயில் வந்து 25 வருஷமாக இருக்கேன். இப்போ வந்து துபாயில் ஊடகத்துறையில் பண்ணிவிட்டுருக்கேன். சூப்பர். ஸோ நீங்கள் 25 வருஷமாக நீங்கள் துபாயில் இருக்கீங்க. ஸோ ஊரில் மிஸ் பண்ணுற விஷயங்கள் என்ன? ஸோ எல்லாருக்கும் உள்ளது, அதாவது குடும்பம், உறவுகள், மற்ற சொந்தங்கள், திருமணங்கள், நல்ல விஷயங்கள், மற்ற ஊரில் இருக்கிற நல்லது கெட்டதுகள் எல்லாத்துலேயும் நேரடியாக கலந்துக்கிட முடியாமல் ஒரு வாய்ப்புகள். இப்போ பொருளாதார நிலையில் ஒரு நம்ம வந்து என்னதான் வந்து ஏற்கனவே இருந்த நிலையை விட நம்ம உயர்ந்த நிலையில் இருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள். இதை நான் மிஸ் பண்ணக்கூடிய நிலைமை. ஓகே. இப்போ அமீரகம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? அமீரகம் வந்து அதாவது நம்மளுடைய வந்து ஊரில் வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில் இருந்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க வேலை ஆஃபீஸ்க்கு போகிறது வர்றது அந்த வகையில் தான் இருப்பாங்க. பட் இங்கே வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம துறை மட்டும் இல்லாமல் இப்போ உங்களை மாதிரி பல பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பல நட்பு வட்டங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில். இப்போ வந்து இவர் அபுதாயர் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், அதுவும் அவர் மட்டும் இல்லை அவங்க ஊரை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியே வச்சுருக்காங்க எல்லாருமே. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் வந்து இங்கே வந்து இந்த ஊர் வந்து வாய்ப்புகள், அதாவது திறமைக்குத்தக்கபடி அவங்களுடைய வாய்ப்புகள் வந்து வெளிப்படுத்துறதுக்கு சிறப்பான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கு. அந்த வசதிகள் அரசு துறையிலையும் சரி அது மிகவும் எளிமையாக இருக்கனால ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அதாவது திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நிறுவனங்களை எளிதில் ஆரம்பித்து அதை ஈஸியாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. நீங்கள் 25 வருஷமாக நீங்கள் இப்போ துபாயில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் சரியான ஆளாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ வருங்கால தலைமுறை, இனி நான் துபாய்க்கு நாங்கள் வரணும் அப்படின்னு எதிர்நோக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் எதிர்நோக்கி இருக்கிற அதாவது ஆரம், அதாவது படிப்பு, நல்ல படிப்பு இன்றைக்கி வந்து ஐடி மற்ற துறைகளில் வந்து பொறியியல், கட்டுமானம், எலக்ட்ரானிக்ஸ் பல்வேறு துறைகளில் வாய்ப்புகள் பரவலாக விரிஞ்சிருக்கு. இன்னமும் இப்போ அமீரகத்துக்கும் இந்தியாவுக்கும் கூட்டு பொருளாதார ஒப்பந்தம் இப்போ இருந்தது செய்து கொள்வதற்கு அடுத்தது அப்புறம் இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார வளர்ச்சிகள் இன்னும் அதிகமாகிட்டே வருது. அதனால் வந்து இங்கே உள்ளவங்க இந்தியாவிலையும் இந்தியாவில் உள்ளவங்க இங்கேயும் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது குறிப்பாக வந்து ஃபுட்டு, இப்போ இந்த வருஷம் வந்து அமீரகத்தில் வந்து ஒரு நவம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து கிளைமேட் சேஞ்ச் தொடர்பான உலகளாவிய உச்சி மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டுக்கு வந்து உலகளாவிய அளவில் பலரும் வந்தாலும் இந்தியாவைச் சேர்ந்த வல்லுநர்கள் இந்த பருவநிலை மாநாட்டுக்கு கொடுக்குற தீர்வுகள் வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி திறமை உள்ளவங்க, இந்த மாதிரி திறமையானவர்களுக்கு இந்த நாடு வந்து சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது. அவங்களுக்கு வந்து இன்னும் பல வாய்ப்புகள் இருக்குது. ஐடியிலையும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி, எலக்ட்ரானிக்ஸும் சரி, இன்னும் பல்வேறு துறைகளில் வந்து அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் அதிகமான சம்பளத்திலையும் குறிப்பாக குடும்பத்தோடையும் தங்களுடைய குடும்பம் மட்டுமில்லாமல் பெற்றோர்களையும் சேர்த்து கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே வந்து நிறைய இருக்குது. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. இன்னும் உங்களுடைய ஒரு சமூக பணி, இன்னும் உங்களுடைய ஊடக பணி மென்மேலும் வளர கல்ஃப்கட் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.